friends, good morning. Now we happy to be here. We are going to be அங்க பாருங்க டைகர் எப்படி பார்க்கறாங்க இது வந்து பக்கத்து வீட்ல இருக்கிற டாக் பேர் வந்து டைகர் அவன ரெண்டு பாருங்க ரெண்டுத்துக்கு சங்க டைகர் ஏய் அவன் சும்மா தான் இருக்க நீ கத்துற ஹாப்பி என்ன பண்றாங்க இவன் ஹாப்பிக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க போய்ட்டான் வா ஹாப்பி வா அவன் போய்ட்டான் அசனிக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி காட்ட போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஸ்பிரிங் ரோல்ஸ் பண்ணி காட்ட போறேன் சோ அதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கேன்னு காட்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கேரட் வந்து ஒரு பெரிய கேரட் நெக்ஸ்ட் பெரிய வெங்காயம் ஒன்னு அப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்னு பெருசு அதுவும் ஃபைனா chop பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் பட்டாணி அப்புறம் வந்து பீன்ஸ் அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை இது கடைசியா வந்து துருவி ஆட் பண்ணனும் சோ இது எல்லாமே 1 பை 1 ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம் ஓகே இதல வந்து கொஞ்சமா oil ஆட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டுறலாம் அதுக்கு அப்புறம் 1 பை 1 எல்லாமே போட்டு சாட்டே பண்ணிக்க வேண்டியதா இதெல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான salt ஆட் பண்ணலாம் ஓகே இது வந்து மூடி வச்சிருக்கேன் ஒரு 5 நிமிஷம் வந்து cook ஆகட்டும் நான் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணல just அந்த wash பண்ணி போட்டதுதான் சோ தண்ணி எல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல சும்மா ஒரு 5 minutes வந்து cook பண்ணினாவே போதும் இப்போதான் நம்ம fry பண்ண போறோம் சோ ஒரு 5 minutes இது மூடி வச்சு cook பண்ணினா போதும் ஓகே இந்த vegetable வந்து வெந்துட்டு இருக்கு சோ இப்போ வந்து நான் இதல வந்து கொஞ்சம் வந்து மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஸ்பிரிங் ரோல்ஸ் அந்த ஷீட்ஸ் பண்றதுக்கு வந்து மைதா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதல வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு pepper அப்புறம் வந்து இதுக்கு தேவையான salt இதல போட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இது வந்து கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி அதுக்கு அப்புறம் பரத்தி அப்படி அப்படி பண்ண போறது கிடையாது இன்னொரு இந்த ஸ்பிரிங் ஷீட்ஸ் பண்றதுக்கு இன்னொரு வே இருக்கு அதுதான் சொல்ல போறேன் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இந்த கொஞ்சம் தனியா பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தா போதும் ஒரு சின்ன கப்ல வந்து கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எதுக்குன்னா அந்த பேஸ்ட் மாதிரி நம்ம சைடுல வந்து அந்த ஷீட் சைடுல ஒட்டுவோம்ல அதுக்காக இதுலயே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சாச்சு இப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது 5 minutes ஆயிருச்சு இதுல
வந்து காரத்துக்கு ஏத்தளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள், அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மசாலா வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணாமல் இப்படியே வந்து அப்படியே ஜஸ்ட் சாட்டே பண்ணிட்டு அப்படி குக் பண்ணுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி குக் பண்ண போறேன். ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த கொத்தமல்லி தலையை வந்து போட்டுட்டு இறக்கிற போறேன். அவ்வளோதான், ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி நீங்க வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம், சமோசா பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு வெஜ் மோமோஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டஃபிங் எல்லாமே ஒண்ணுதான், இது வந்து பேசிக்கா இருக்கிற ஸ்டஃபிங் ஸ்டஃப். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம் டிஃப்ரெண்டா. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் வந்துட்டு அந்த ஷீட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாவு எடுத்து இப்படி 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 ரவுண்டா ஒரு ஷீட் மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த ஷீட்ஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கணும், அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ரொம்ப மொத்தமா இருந்ததுன்னா சப்பாத்தி மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷீட் வந்து நல்லா தின்னா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நீங்க வந்து இப்படி போட்டு போட்டு எடுக்கிறது, இல்லைன்னா சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி அப்புறம் அது உருட்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், அது கொஞ்சம் வேலையா இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, கிறிஸ்பியா வந்து ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நம்ம ஃபோல்டு பண்ணுற இடத்துல மட்டும் இந்த மைதா மாவு தேய்ச்சிக்கோங்க, அது வந்து நல்லா ஸ்டிஃபாக ஒட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க தனியாக. இந்த மாதிரி பாக்கெட்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சிருங்க. சோ இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. சோ வச்சிட்டு அதுக்கு அப்புறம் Thank you.
ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலர் ஆன கப்பர் எடுத்துருங்க. அச்சா பிளேட் கொடு. ஓகே, சூப்பராக வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சூடாக இருக்கு. சீரியஸாக ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்கெட் சொல்ல பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஷீட்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி பருத்தி பருத்தி ரோல் பண்ணி பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அமேசானில் இருந்து ஒரு கொரியர் வந்திருந்தது, ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இப்போ தான் வந்து வந்திருந்தது, என்னன்னு காட்டுறேன். இது வந்து இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி கொரிய நூடுல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த நூடுல்ஸ் தான். இது வந்து 3x ஸ்பைசி. ஸோ இது வந்து ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நல்ல ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ராமன் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் வந்து ஜோலோ சிப் போட்டு அந்த வீடியோ போட்டு 1 இயர் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபைனலி நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இதில் வந்து எத்தனை பேக்கெட்ஸ் இருக்குன்னா, எவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்கு? ஃபைவ் பேக்கெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைவ் பேக்ஸ் இருக்கா இங்கே போட்டு, ஃபைவ் பேக்ஸ் இருக்கு. இதில் வருண்க்கு வந்து எங்கே இதுல என்னவோ இப்ப காமிச்சியே, சைனா வெடிகுண்டா? அது இங்க. ஓ, இத பார்த்தா வருணுக்கு வந்து சைனா வெடிகுண்டு மாதிரி இருக்கமா. இந்த இங்க போட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி சைனா வெடிகுண்டு மாதிரி இருக்கமா. எனிவே இந்த சேலஞ்ச் வந்து நாங்க சீக்கிரமே பண்றோம். அண்ட் வந்து ஸ்னீசிங் சேலஞ்ச் கூட கேட்டிருந்தீங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு பிஸியா இருந்தாலும் பண்ண முடியல. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பா வந்து ஸ்னீசிங் சேலஞ்ச் நாங்க வீடியோ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவும் பண்ணுவோம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.